வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க வளர்க வேதாத்திரியம் குரு அருளையும் இறை அருளையும் வணங்கி தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் தலைவனை அறிந்தால் உலகை அறியலாம் உலகை அறிந்தால் உறவை அறியலாம் உறவை அறிந்தால் உள்ளம் நிறைவு எய்தலாம் உள்ளத்தின் நிறைவுதான் ஆன்மீக வாழ்க்கை இந்த ஆன்மீக வாழ்க்கையை குடும்பங்களில் ஏற்று அன்பும் கருணையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் மண்டலத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இசத் ஆர்சியில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் அறக்கட்டளை தவமையத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் இறைவனுக்கும் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கும் தவம் நடத்திய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய பேராசிரியர் ரவி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் தலைமை உரை நிகழ்த்திய மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயல்பாடுகள் குறித்து அருமையான முறையில் விளக்கம் கொடுத்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் மண்டல துணை தலைவர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இணை இயக்குனர் பேராசிரியர் சேர்மா செல்வராஜ் அவர்களுக்கும் இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அருமையான திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு வார்த்தைகளுக்கு இணங்க இந்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு இவரால் தான் இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்று அருட்டந்தையின் உள் மனதோடு இறைநிலை பேசி உணர்த்தி தலைவர் பதவியில் இருக்கும் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா எஸ் கே ஐயா அவர்களுக்கும் ஆக அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எண்ணிய முடிதல் வேண்டும் ஐயா கூறியது மோட்டிவேஷனல் அதாவது உற்சாகப்படுத்தக்கூடிய முறையில் அதற்கு நாம் அருட்தந்தை அவர்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் எப்படியெல்லாம் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு பிறகு சமுதாயத்தில் ஒரு மன்றத்தை நிறுவி நமக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துவிட்டு பிறகு அதன் மூலமாக நாம் எப்படி இன்னும் சிறப்பான முறையில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் மேலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தானாக மேலும் எப்படி தொண்டு செய்ய வேண்டும் தொண்டின் மேன்மை என்று கூறுவார்கள் இறை அருளை புரிந்து கொண்டால் அருட்தந்தை அவர்களை ஆவாகனம் நாம் செய்தால் இறை அருளை புரிந்து கொண்டால் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் தொண்டு பெற்றதையும் கற்றதையும் பிறருக்கு உதவுதல் தொண்டு அப்படி பிறருக்கு உதவ வேண்டும் என்றால் இறை இறை அருள் உணர்வு எனக்கு வேண்டும் அவர்களை நான் எனக்குள்ளாக ஆவாகனம் செய்ய 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 மனம் விரிந்து தொண்டு செய்யும் நிலையில் நாம் அனைவரும் இதைத்தான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ கொண்டு தொண்டு செய்தால் அதற்கு முத்தாய்ப்பாக எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பது பாரதியின் கருத்து எண்ணிய எண்ணி எய்துவார் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் வள்ளுவம் வாக்கு எண்ணியெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதியும் ஆழியார் சக்தி குமார் பண்றாருங்க ஐயா ஒரே ஐயா அப்புறம் பேசவா ஜூம்ல இருக்கேங்க ஐயா ஓகே ஓகேங்கய்யா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எண்ணிய எண்ணி எய்துபார் எண்ணியர் ியராக பேரின் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்பது அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாக்கு என்ன எண்ணினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் உலக சமுதாய சேவா சங்கம் துவக்கப்பட்டது ஐம்பத்தி ஏழிலேயே உலக சமாதானம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் எவ்வளவோ பாடல்கள் வீட்டுக்கு வரும் பொழுது பை நிறைய புத்தகம் இருக்குமா வெளியிலே செல்லும் பொழுது எல்லா புத்தகத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து செல்வார்கள் அம்மாதே ரொம்ப மகிழ்ச்சியாக கூறுவார்கள் புத்தகத்தை கொண்டு வந்து அதை கொடுத்து செல்லும் பொழுது அருளனை லோகாம்பாள் அம்மையார் அவர்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஆக ஐம்பத்தி ஏழில் உலக சமாதானம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை வெளியிட்டவர் நமது குருபிரான் அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் துவங்கியது ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய ஐம்பதாவது வயதில் ஐந்து பேரை கூப்பிட்டு விருந்து வைத்து வெளியே வரும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் எல்லாம் எப்படி அழுதாங்க சுவாமிஜியம் அழுதார் என்று அருள் துறை ஐம்பதுக்கு மேல பொருள் துறை ஐம்பதுக்குள்ள எண்ணத்தின் அழுத்தம் அப்போ நாலஞ்சு பாடல் எழுதி அந்த பாட்டுல ஒரு பாட்டு ஒரு கவிதை நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்காக என்னை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்றுமே இனியனது உயிரின் ஆற்றல் யான் ஈட்டும் பொருள் அனைத்தும் சமுதாயத்திற்கே அழகான கவிதை எவ்வளவு உள் அர்த்தங்கள் அதில் நன்று ஆயிரத்தி ஐம்பது வயதில் நன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்காக என்னை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்றுமே இனியனது உயிரின் ஆற்றல் யான் ஈட்டும் பொருள் அனைத்தும் சமுதாயத்திற்கே சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சென்றிடுவேன் ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று என்று அன்று எண்ணிய எண்ணத்தின் அழுத்தம்தான் இன்று இவ்வளவோ அன்பு உள்ளங்கள் லட்சக்கணக்கான அன்பு உள்ளங்கள் அறக்கட்டளைகள் தவமையங்கள் இது கோடி கோடியாக பெருக வேண்டும் அதில் யார் அந்த கோடி கோடியாக பெறுகிறோன்னு சொன்னா நம் கையில்தான் அது இருக்கின்றது ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன் என்று ஏற்படுத்திய மன்றங்கள் அறக்கட்டைகள் அறக்கட்டளைகள் தான் அதைத்தான் சொல்லுவோம் மனவளக்கலை என்பது மிகப்பெரிய ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது உலக சமுதாய சேவா சங்கம் சங்கத்தின் அடிப்படை உலக அமைதி அருட்டந்தையின் நனவு என்னன்னு சொன்னா உலக அமைதி எப்படி கிடைக்கும் உலக அமைதின்னு சொன்னா அருட்தந்தையின் கான்செப்ட் நாம் அமைதி பெற நான் அமைதி பெற வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதன் அமைதி பெற வேண்டும் நான் அமைதி பெற்றால் என் கணவர் அமைதி என் கணவர் அமைதி பெற்றால் நான் அமைதி நானும் என் கணவரும் அமைதி பெற்றால் என் குழந்தைகள் குடும்ப அமைதி பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது சுற்றத்தார் அமைதி பல சுற்றங்கள் ஒன்று சேர்ந்தது ஊர் அமைதி விரிவடைந்து நாடு அமைதி உலக அமைதி அப்ப உலக அமைதி எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா தனி மனிதன் அல்லது பயாலஜிக்கல் பாம் ஹெலஜன் பாம் நியூக்ளியர் பாம் ஏகே செவன் காசா கொட்டிட்டு உலக அமைதி வருமானு சொன்னா வராது நாம் ஒவ்வொரு தனி மனிதன் அமைதி பெற வேண்டும் அதைத்தான் ஒரு ஆசிரியர் ஸ்கூல்ல போயிட்டு உட்கார்ந்து பாடம் நட பாடம் நடத்தும் பொழுது ஐம்பது பிள்ளைகளுக்கு ஐம்பது மேப்ப கொடுக்கறாங்க உலக படம் பாருங்க அப்படிங்கிறாங்க ஐம்பது பிள்ளைகளும் அந்த படத்தை உலக படத்தை அப்படியே பாக்குறாங்க பத்து நிமிஷம் ஆனது சார் சொல்றார் படத்தை கிழிங்கன்றார் பிள்ளைகள் சார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தெரியாது படத்தை கிழிங்கன்றாங்க ஆக்குவது கடினம் அழிப்பது ஈசி அழக கடகடன்னு பிள்ளைகள் பத்து அஞ்சு பத்து துண்டா அப்படி கிழிச்சு டெஸ்கில போட்டாங்க எல்லா மாணவர்களும் அப்படித்தான் கிழித்தார்கள் இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு சார் சொல்றார் கிழிந்ததை ஒட்டுங்கள் அப்படிங்கிறார் என்ன சார் முன்னாடியே சொல்லியிருந்தா ரெண்டா கிழிச்சிருப்போம் டக்குன்னு ஒட்டிருப்போம் ஆக பத்து துண்டாக கிழிந்ததை ஒட்டி ஒட்டி பார்க்கின்றார்கள் ஏழு பெரும் கட்டங்களும் கடல்களும் மாறி மாறி வருகின்றது அந்த அளவுக்கு கிழிச்சிருக்காங்க அதில் ஒரு மாணவன் எழுந்தான் சார் நான் கரெக்டா ஒட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னான் சார் கேட்டார் எப்படிப்பான்னு சொல்லிட்டு நானும் பதினஞ்சு துண்டாதான் கிழிச்சேன் சார் அந்த பத்து நிமிடத்தில் உலக படத்திற்கு பின்னாடி ஒரு மனிதன் படத்தை வரைந்தேன் நீங்க ஒட்டுங்கன்னு சொன்னீங்க நான் மேப்ப பார்த்து ஒட்டல சார் மனிதன் படத்தை ஒட்டினேன் உலகம் தானாக ஒட்டி கொண்டது அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் மனிதன் அமைதியின் மூலமாகத்தான் உலக அமைதி கிடைக்கும் என்று அருட்தந்தை எளிய எளியமுறை உடற்பயிற்சி பல வர்ம புள்ளிகளை உள்ளே இணைத்து எளிய முறை உடற்பயிற்சியாக உயிருக்கு பயிற்சி மலைகளிலே உயர்ந்த மலை இமயமலை சிறந்த மலை சஞ்சீவி மலை காயக்கல்ப யோகமெனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூய முறையில் நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய போய பிழைகள் நீங்கும் போகும் பிணிகள் நீங்கும் புத்துணர்வும் இறை அருளும் ஓங்கும் மாயம் என வித்து அமுத ரசமாக மாறி மரணமில்லா பெருவாழ்வு வெற்றியாகும் சித்தியாகும் ஆக உடல் நலம் காக்க உடற்பயிற்சி உயிர் வளம் காக்க காயகல்ப பயிற்சி மனவளம் காக்க அலைவாயும் மனதிற்கு ஒரு சித்தர் சொன்னார் கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என் மனமே நீ மாறாதவரை ஆக எத்தனை குளத்துல குளிச்சா என்ன திரிவேணி சங்கமத்தில் குளித்தால் என்ன மனமே நீ மாறாத வரை என்று ஒரு சித்தர் கூறி இருக்கின்றார் ஆக மனவளம் காக்க தியான பயிற்சி நட்பு நலம் காக்க அகத்த ஆய்வு பயிற்சி பணிவு துணிவு கனிவு பணிவு வேண்டும் அடிமைத்தனம் அல்ல கூட்டறவு மனப்பான்மை கோப்பரேஷன் ஒருவர் சொல்லுவது மற்றொருவர் கேட்பது பணிவு கனிவு பிறர் கூறுவதை கனிவோடு கேட்பது விளைவை அறிந்த விழிப்போடு கேட்டு நடத்தல் கனிவு துணிவு தன்னம்பிக்கை ஒரே பூமி ஒரே கடல் ஒரே காற்று ஒரே நிலவு ஒரே சூரியன் எல்லாமே இரையாற்றல் தான் என்பதை உணர்ந்து தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் அதுதான் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடியது ஆக அன்பும் கருணையும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நட்பு நலம் காக்க அகத்து ஆய்வு பயிற்சி இறை உணர்வு பெற பிரம்மஞான பயிற்சி எவ்வளவோ தெய்வங்கள் எதை கும்பிடுவது என்று குழப்பமாக இருக்கின்றது கல்லினால் வரும் கட்டையால் வரும் மண்ணினால் வட்டையால் பட்டையால் வரும் சட்டையால் வரும் சாணியால் செய்தேவரும் வெட்டவெளி அதுவன்றி வேறு தெய்வம் இல்லையே என்று கூறிய சித்தர்களின் வாக்கின்படி அறிவுதான் தெய்வம் என்று எடுத்து காட்டியவர் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆக இவை எல்லாம் நமக்கு அருட்தந்தை கொடுத்து 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 மன்றங்களை அறிவுத்திரு கோயில்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நம்மளெல்லாம் உள்ள கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆத்மா அருட்டந்தையின் ஒரு ஆத்மா எந்த அளவிற்கு இல்லறத்தில் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு தம்பியின் குடும்பத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு திருமணம் செய்து பேத்திகளுக்கு திருமணம் செய்து அதிலேயும் சம்பாதிக்கும் அந்த நெசவுத் தொழில் கண்காணிப்பாக அதிலிருந்து இருந்து அதிலேயும் உறவிலே அப்படி ஒட்டி கொள்ளாமல் துறவு மனப்பான்மைக்காக வெளியே வந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை துன்பங்கள் அதில் நாம் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இப்படியெல்லாம் வளர்ந்ததுதான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் அதை பற்றி சிறிது ஐந்து வயதில் பள்ளி சென்றேன் ஆண்டில் மூன்றாம் வகுப்பு முடித்து விட்டேன் நொந்து வறுமை மீறி பருத்தி பஞ்சு நூல் நெசவில் என பெற்றோர் பழக்கி வைத்தார்கள் கால் எட்டாது ஒன்பது வயசுல கால் எட்டாது அருட்டந்தை நல்ல உயரம்தான் ஆனா ஒன்பது வயசில் அந்த குழிக்குள்ளே உட்கார்ந்து ரெண்டு காலையும் ஒரு குச்சியில் இழுப்பதற்கு ஒன்பது வயதில் எந்த குழந்தைகளுக்கும் கால் எட்டாது அப்படி அந்த தொழிலை செம்மையாக செய்து ஒன்பது வயதில் இந்த தொழிலை செம்மையாக செய்து கற்று ஏதோ ஒரு அளவிற்கு கூலி பெற்றேன் வெந்து உள்ளம் உருகி ஏழ்மை தோன்றும் விதம் உயிர் தெய்வம் இவற்றை நான் ஆராய்ந்தேன் சொன்னாருங்க ஒன்பது வயதில் பன்னிரண்டு வயதில் அவர் உள்ளத்தில் எழுந்த கேள்வி நான் யார் உயிர் என்றால் என்ன உடலில் உயிர் எவ்வாறு இயங்குகின்றது கடவுள் யார் தெய்வம் என்றால் என்ன பிரபஞ்சத்தை ஏன் இறைவன் படைத்தான் எப்படி உருவானது பிரபஞ்சம் இந்த சிந்தனை வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா பார்த்தசாரதி பாமாலை எனும் புத்தகத்தில் அவர் தந்தை வரதப்ப முதலியார் சொல்லி கொடுத்த ஒரு பாடல் ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு கதிரவனால் உலகமெல்லாம் விளங்கி நிற்கும் நட்சத்திரங்கள் ஏழில் உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை அந்த பாடலின் மூன்றாக பிரித்து பிரித்து பார்த்தார்கள் அவர்கள் தத்துவம் உருவானது அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அந்த தாய்மார சுவாமிகள் பாடலை பார்த்தார் அவருக்கு தத்துவம் உருவானது அதற்கும் அடுத்து பதினாலாம் மூன்றாவது வயதில் எண்ணத்தின் வலிமை தரி நெய்யும் அழகான கைவண்ணத்தை பார்த்த ஆங்கிலேய தம்பதியர்கள் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வர வேண்டும் என்று அவர்கள் கூறும் சாமி சொன்னாங்க கண்டிப்பாக வருவேன் என்று அந்த எண்ணத்துக்கு உறுதி எண்ணத்தில் உறுதி இருந்தால் தகுதிகள் தானாக தேடி வரும் ஆசை வேறு குறிக்கோள் வேறு நாமெல்லாம் பல பிள்ளைகள் நவெல்லாம் பிள்ளைகளை கேட்போம் என்னன்னு சொன்னா நீ என்னவாக ஆசைப்படுகின்றாய் நீ டீச்சர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பையன் சொன்னா நான் டாக்டராக வேண்டும் என்று ஓ டாக்டரா அப்படின்னா டீச்சர் ஆச்சரியப்பட்டார்களாம் அப்ப அந்த பையன் சொல்லி முடிக்கல நான் டாக்டராக வேண்டும் என்று என் அப்பா ஆசைப்படுகின்றார் நான் என்ஜினியராக மாற வேண்டும் என்று என் அம்மா ஆசைப்படுகின்றார் நான் அழகாக இருக்கின்றேன் என்று நடிகனாக மாற வேண்டும் அழகானவங்கள நடிகர் இல்ல அழகில்லாதவங்களும் இருக்காங்க நான் நன்றாக அழகாக இருக்கிறேன் என்று நடிகனாக ஆக வேண்டும் என்று என் நண்பர்கள் கூறுகின்றார்கள் நான் ஐஏஎஸ் கலெக்டராக ஆக வேண்டும் என்று என் சொந்த பந்தம் கூறுகின்றது ஆனால் எனக்கு ஆசை நான் அரசியல்வாதியாக மாற வேண்டும் இவர்களை எல்லாம் கட்டி நான் கேள்வி கேட்க வேண்டும் என்று என்னோட ஆசை வேறு அருட்தந்தை குறிக்கோளின் மூலமாக வாழ்ந்தவர்கள் கண்ணடி கேட்ட கேள்விற்கு அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒரு மாணவனை கேட்ட கேள்விக்கு அவர் கூறினார் நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் வந்து அமர வேண்டும் ஜனாதிபதியாக என்றார் அவர் பில் கிளிண்டன் என்று கூறுவார்கள் கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் மாகாண மாகாணத்தை அமெரிக்கா முழுக்க கண்டுபிடித்தவர் பிறகு வாஸ்கோடகாமா நல்ல பல பல தலைவர்கள் ஞானிகள் விஞ்ஞானிகள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ கற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னா குறிக்கோள் 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 அடுத்து முப்பத்தி நாலாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணிக்கு மு சிவலிங்கம் ஐயா அவர்கள் கன்னியப்ப சுவாமிகள் அவர்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பரஞ்சோதி மகான் என்று சொல்லக்கூடிய குருவிடம் சென்று முறையாக தீட்சை பெற்றார்கள் மூவரும் அருட்டந்தைக்கு குருமார்கள் பாலகிருஷ்ண நாயக்கர் எஸ் வைத்திய பூவதி பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் பரஞ்சோதி மகான் அவர்கள் பட்டை தீட்டியவர் பரஞ்சோதி மகான் ஆக மூவரும் தீட்சை எடுத்துக் கொண்டார்கள் மூன்று பேர் மூன்று ஊர்களுக்கு கன்னியப்ப சுவாமிகள் சென்னை கடலூர் மு சிவலிங்கம் ஐயா கூடுவாஞ்சேரி அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆக இருவரும் தத்துவத்தில் தோய்ந்தார்கள் எடுபடவில்லை சுவாமிகள் மு சிவலிங்கம் ஐயா அவர்கள் அருட்டந்தை அவர்கள் முதலில் தத்துவத்தில் தான் ஈடுபட்டார்கள் பிறகுதான் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்து இருக்குன்னு சொன்னா நம்முடைய முறை உடற்பயிற்சி முப்பத்தி நாலு வயதில் பரஞ்சோதி மகானிடம் தீட்சை பெற்றவர் அவர்கள் கொடுத்ததுதான் தாள ஓசை இனிப்பு ஓசை எல்லாமே சாந்தியோகம் துரியம் நமக்காக இன்று தந்து கொண்டிருப்பது நாம் அனைவரும் அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது வயதில் செல்வம் அதிக அளவில் கிடைத்த காலம் செல்வம் லட்சக்கணக்கில் குவிந்து கொண்டிருந்தது இருந்தாலும் அருட்டந்தையின் மனம் அதில் ஒட்டி கொள்ளாமல் அப்பொழுது எழுதிய பாடல்தான் என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன் எனினும் இவற்றை மனதில் கொண்டு பொன்முதலாம் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன் புவி வாழ்வில் இயல்போக்க பொதுநலமே எனக் கருதி நன்மை தரும் வழிகளிலே அவற்றை செலவாக்க நச்சமயம் வாக்கிமனில் அனைத்தையும் அழிப்பேன் முகமும் எப்ப பார்த்தாலும் சாமிஜியின் முகம் புத்த ரோஜா மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நாலொரு முகம் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இன் முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவெளி என்று எண்ணியால் எண்ணத்தில் துறவு பூண்டேன் நாற்பத்தி இரண்டாவது வயதில் செல்வம் கொடித்த காலத்தில் எழுதிய ஒரு பாடல் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் வியாபாரம் நொடிந்தது அந்நிய சலாவணி எல்லா தரிகளும் நெசவாளர்களும் இழுத்து மூடப்பட்ட காலம் அருட்டந்தை அவர்கள் இரண்டாயிரம் நெசவாளிகளுக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி இருக்கும் சொத்தை விற்று 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 அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்று மின்சார வட்டி என்று முப்பத்தி இரண்டாயிரமும் முப்பத்தி அஞ்சாயிரம் வாங்கி கடன் மேல் கடன் கடன் அதிகமாக மாற்றி பிறகு அந்த நாற்பத்தி ரெண்டு தான் அவருக்கு அருளா பொருளா என்று வரும்பொழுது அருள்தான் என்று வள்ளலார் அவர்கள் தோன்றி பிறகு அந்த ஆன்மா இவரோடு இணைந்து அப்புறம் எழுதிய பாடல் முழுக்க வள்ளலாரின் அந்த அந்த பாட்டு அப்படியே இருக்கும் ஆனால் அச்சில் ஏற்றுவோம் ஆகாவிட்டால் ஒவ்வொரு உயிரிலும் நான் கலந்து வருவேன் என்று கூறிய வள்ளலாரின் ஆன்மா அருட்தந்தையின் ஆன்மாவோடு இணைந்தது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் வியாபாரம் நொடிந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடன் சொத்துக்கும் கடனுக்கும் என்னவாக மாறியது என்றால் சரியாக மாற்றம் பெற்றது போற்றுக்கு போச்சு வெளியே வந்தார் சாமிஜி ஒன்றும் இல்லாத நிலை அதற்கு முன் உலக சமாதானம் என்ற நூலை வெளியிட்டு பரஞ்சோதி மகான் அவர்களும் ஈவேரா அவர்களும் வாரியார் சுவாமியார் அவர்களும் அந்த புக்கை படித்து உலக சமாதான பாடலை படித்து அழகாக பாராட்டு கூறினார்கள் ஒரு சிஷியன் குருவிடம் பாராட்டு பெறுவது அன்று அவர் கண்டது நாம் இன்று பாராட்டு பெறுகின்றோம் என்றால் குரு நமக்கு இன்று கொடுத்து கொண்டிருப்பது ஆக அதில் அருமையான ஒரு பாடல் நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் நாடுகள் பலவற்றில் வாழ்கின்றோம் மொழி தேச ஜாதி தான் தனது எனும் பேதமை கண்டு தனித்தியங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம் அறிந்து ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறையே உலக சமாதானம் எண்ணம் விரிந்து வரும் பொழுது நாம் நமதாக உலக சமாதானம் கிடைப்பதற்கு ஈகோ இல்லாமல் நாம் எண்ணம் விரிந்து பறந்து வந்தால் உலக அமைதி கிடைக்கும் என்று அருமையான ஒரு கவிதை ஐம்பத்தி ஏழில் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டிசம்பர் பதி ஒன்பதில் பத்தொன்பதாம் தேதி எல்லா கடனும் முடிந்தது இரண்டு மனைவிகள் தம்பி மகள் தம்பியின் குழந்தைகள் பேரம் பேத்தி எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்று இரண்டு மனைவிகளும் சுவாமிஜியின் முகத்தை பார்த்து அழுவார்களாம் ஒண்ணு இல்ல எல்லாம் போயாச்சு கோட்ருக்கும் போய் வந்தாச்சு ஒண்ணுமே இல்ல இறைநிலை தவிர ஒண்ணு இல்லைன்னு சாமிஜி முகத்தை பார்த்து பார்த்து இரண்டு மணி எந்த பேச்சும் பேச மாட்டார்கள் என்னங்க இப்படி ஆயிடுச்சேன்னு நாம அடிக்கடிக்க நாம மனைவிகள் நாம திட்டுவோம் ஆனா மனைவி நாம் சாதாரண மனைவிகள் அவருடைய மனைவிகள் இருவரும் என்ன பண்ணாங்கன்னா பார்த்து கண்ணீர் சிந்துவார்களாம் ஐயோ தன் கணவர் இப்படி கஷ்டப்படுகின்றார்களே என்று கண்ணீர் சிந்தியிருப்பார்கள் அதற்கு சுவாமிஜி பார்த்து சொன்னாங்க வந்ததே போகுமல்லாது வரும் இருந்த ஒன்று போவதுண்டோ இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் நமக்கும்தான் ஆக இந்த உண்மையை எண்ணி எண்ணி நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்பொழுதும் நட்டமில்லை இவர்கள்தான் மகான்கள் நொடிஞ்சு போது உள்ளா துன்பம் வந்ததுன்னா நொடிஞ்சு போது இல்லையா அப்ப இந்த பாடலை மனைவிமார்களுக்கு பாடி காட்டி எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு நாள் செல்ல செல்ல புயல் காற்றிலே வாழ்ந்த குடிசை புயல் காற்றில் வீழ்ந்தது வீட்டு திண்ணையில் மனைவி மகளோடு அப்ப சாமிஜி உட்கார்ந்து இருக்காங்க ஒன்றுமே கிடையாது அந்த ஒரு குடிசையும் இல்லை எப்படி இருக்கும் மனம் சற்று அதை படிக்கும் பொழுது இன்றும் நமக்கு கண்களில் கண்ணீர் செந்துகின்றது அப்போ ரெண்டு பேர் மூணு அந்த அது பொண்ணும் இவர் நாலஞ்சு பேரும் எதிர்விட்டு குடிசல ஒண்டி உட்கார்ந்திருக்காங்க புயல் காற்றில் எல்லாமே விழுந்தாச்சு அப்ப எழுதிய கவிதை ஒரு மகான் துன்பப்படாமல் இயற்கை என்ற பேராட்ட பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களும் எடுத்தாடும் காய்கள் பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான் பிக் தெரிவான் அருள்வான் பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில் ஆக எழுத யாருக்கு வரும்னு சொன்னா மகான்களுக்கு நல்ல மகான்களுக்கு வரும் பிறகு பிட்டு செய்தாங்க விற்றார்கள் சவுக்கார்கிட்ட போனாங்க இருநூறு ரூபாய் முதல்ல அஞ்சு ரூபாய் பிட்டுக்கு கொடுத்தாருங்க அப்புறம் இருநூறு ரூபாய் கடை வாங்கி சற்று மீண்டும் அரிசி வியாபாரம் தலை தூக்கியது குடும்பம் பிறகுதான் தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள் அப்ப வெளிநாட்டு பயணம் செல்லும் பொழுது முறைக்கு மேல் வெளிநாட்டு பயணம் செல்லும் பொழுது அப்ப ஏஜ் என்னன்னு சொன்னா அறுபது வயசு அறுபத்தி ஒரு வயசில்தான் தான் முதன் முதலாக அமெரிக்கா சென்றார் பொதுவாக நமக்கு ஐம்பத்தி எட்டு அறுபது பணி ஓய்வு கடந்த கால வாழ்க்கையை அசை போட்டு ஈசி சேர்ல உட்கார்ந்து மனைவி கொடுத்ததை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் ஆனா அருட்தந்தை அவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயதுக்கு பிறகுதான் சாதனை படைத்தார்கள் ஐம்பத்தி எட்டில் அன்பொழி மீண்டும் முழு மூச்சோடு வந்தது கலைவரையா அதற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டினார்கள் அறுபத் அறுபது வயதில் உடற்பயிற்சி புத்தகத்தை புத்தகமாக டாக்டர் அனந்த நாராயணை கொண்டு வந்து புத்தகமாக பாவித்து அப்ப கொடுக்கும்போது சாமி சொன்னாங்க நான் இதை புத்தகமாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு வயசு அறுபது போச்சு உங்களுக்கு முப்பதுல கிடைக்கலாம் நாற்பதுல கிடைக்கலாம் பதினஞ்சுல கிடைக்கலாம் இருபதுல கிடைக்கலாம் எழுபதுலையும் கிடைக்கலாம் புடிச்சுக்கோங்க நான் அறுபது வயசுக்கு மேலதான் பயிற்சியே செய்ய ஆரம்பித்தேன் அறுபத்தி ஓரு வயதில்தான் முதல் முதலாக அமெரிக்கா சென்றார் அறுபத்தி ஐந்து வயதில் காயக்கல்ப முறைகளை முறைப்படுத்தி பாடத்திட்டமாக நமக்கு கொடுத்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இருபத்தி ரெண்டு முறை பிளைட்ல ஏறி ஏறி அறுபத்தி ஒரு வயசுல அங்கே வந்து மூணு ஷீட்டு மூணு ஷீட்டு ஒன்பது ஷீட்டு நீளமாக டக்குன்னு எழுந்து வெளியே வர முடியாது குண்டு குச்சி எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க அப்ப அப்படி கால மடக்கி வெளியே வரணும்னு சொன்னா பாத்ரூம் போகணும்னா ரொம்ப கஷ்டம் அமெரிக்கா இருபத்தி நாலு மணி நேரம் வெளியில போயிட்டு வர வர அந்த வயதான உடல் எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கும் அப்ப கொண்டு வந்த பணத்தை அதெல்லாம் கொண்டு வந்துதான் திருவான்மையூரில் அழகான ஒரு பில்டிங் நிக்குதுன்னு சொன்னா வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக வந்ததுதான் பிறகு உத்தம ரெட்டியார் லட்சுமண எல்லாம் கொடுத்ததெல்லாம் சேர்த்துதான் அழகான அங்கங்கு மன்ற எல்லாம் வெளிநாட்டு பயணம் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது அவர்கள் எழுபது வயதுக்கு பிறகுதான் அங்கங்கு ஆழியாரிலேயும் சென்னையிலேயும் மன்றங்கள் அதிகமாக வந்தது ஆக நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க ராமகிருஷ்ணர் பரமம்சரின் கருத்துக்களை விவேகானந்தர் அவர்கள் அங்கங்கு ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார்கள் அதுபோல அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சமுதாய பார்வையும் மக்களின் பால் அவர் கொண்டுள்ள அன்பும் கருணையும் உலக சேவா சங்கமாக நமக்கு நிறுவி கொடுத்து சென்றுள்ளார்கள் அதுபோல வெளிநாட்டு பயணம் செல்லும் பொழுது ஒரு அன்பர் கேட்டார் நீங்கள் ஏன் வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டும் தேவை இல்லாத காசு ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று எழுபதில் வெளிநாட்டு பயணம் செல்லும் பொழுது ஒரு அன்பர் கேட்டார் அதற்கு அவர்கள் அழகான ஒரு பாடலைச் சொன்னார் அவருக்காக வெளிநாட்டு பயணம் நீங்கள் ஏன் போக வேண்டும் வீண் செலவு செய்து என்றோர் நண்பர் கேட்டார் கலியாட்டம் பார்க்க அல்ல நயாகரா நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்க்க அல்ல கலியாட்டம் பார்க்க அல்ல நம் சங்கத்தின் கணக்கில் ஒரு காசுக்கும் செலவு இல்லை அப்ப எல்லாரும் அவங்க காசு போட்டுதான் கூப்பிட்டு போனாங்க இல்லையா கணக்கில் நம் சங்கத்தின் கணக்கில் ஒரு காசுக்கும் செலவு இல்லை தெளிவடைய ஆன்மீக அறிவில் வாழ்வில் தேசங்கள் பலவற்றில் நல்லோர் உள்ளார்கள் ஒளிவின்றி உலகில் யார் விரும்பினாலும் உயிர் உணர்த்தும் தொண்டு எனது கடமையாகும் அந்த அளவிற்கு அருட்தந்தை அவர்கள் எப்படிங்க அப்ப எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் கிடையாது நம்ம மாதிரி அன்பர்கள் கிடையாது திடீர்னு திருவாமீர் வருவாருங்க ஆட்டோல வருவாருங்க ரிக்ஷால வருவாருங்க சைக்கிள் ரிக்ஷால வருவாருங்க இப்படியெல்லாம் வந்துதான் அருட்தந்தை அவர்கள் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்கியது உறுதுணையாக இருந்தது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் தலைவர் எஸ்கே அவர்கள் சென்னையில் உத்தம ரெட்டியார் அவர்கள் லட்சுமண முதலியார் அவர்கள் இவர்களெல்லாம் உதவி பல கை தட்டினால்தான் ஓசை வரும் ஆக இந்த தத்துவத்தையும் தவங்களையும் கொடுத்து நமக்கெல்லாம் முன் உதாரணமாக காட்டியவர் யாருன்னு சொன்னார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவற்றியூரில் எங்கள் இல்லத்தில் ஒரு எட்டாண்டு ஆண்டு கால மாடியில் மன்றம் வைத்திருந்தோம் திருவற்றூர் விட்டா திருவாரியூர் தான் மன்றங்கள் அப்ப தவ மையங்கள் கிடையாது எல்லா அன்பர்களும் எங்கள் இல்லத்தில் தான் வருவார்கள் எல்லாம் பயிற்சி எடுப்பாங்க போவாங்க ஜன ஜே ஜேன் இருக்கோ காயகள் பத்திற்கு ஐம்பது ரூபாய் அப்பெல்லாம் அப்ப வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னா எதிர் வீட்டிலே பெயிண்ட் இருப்பாருங்க அவர் செல்வாருங்க என் கணவரை பார்த்து உனக்கு என்னங்கய்யா நல்ல வருமானம் ஒரு காய்கல் பத்துக்கு ஐம்பது ரூபாய் இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க புது கேலிபர் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் மன்ற காசு தானே வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா எல்லாம் மன்ற காசு தானேன்னு அவர் சொல்லும் பொழுது என் மனம் அப்படியே வதங்கும் அப்ப டெலிபோன் பில் எங்கள் வீட்டு பில் தான் மின்சார கட்ட அந்த மன்றத்தில் அப்பெல்லாம் தெரியாது மன்றத்தில் கணக்கு கழிக்க எங்களுக்கெல்லாம் தெரியாது அனுபவம் இல்ல ஆக இன்று புஷ்பராஜ் இந்த மன்றத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் பேராசிரியர் செல்வம் ஐயா அவர்கள் எல்லாம் குமாரவேல் ஐயா எல்லாம் அவர்கள் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அப்ப எல்லாமே எங்கள் வீட்டு கணக்கு தான் பிறகுதான் பிறகு அன்பர்கள் இவரும் அவங்க வர்றதெல்லாம் கழிச்சு ஆனா எனக்கு திருவாமி கரெக்டா போயிடும் ஆனா இந்த வார்த்தை என் மனதுக்குள் ஊன்றி கொண்டே இருந்தது உள்ளே குத்தி கொண்டே இவ்வளவு நாம கஷ்டப்படுறோம் அப்போ புகழ் மயக்கம் வேறு ஏன்னா ஒண்ணுமே கிடையாது மன்றம் அந்த புகழ் போதையும் கூடாதுன்னு சொல்வார் பொருள் புகழ் செல்வாக்கு புலமின்பம் கூடாதுன்னு வருங்க அப்ப எங்கேயும் மன்றம் கிடையாது சற்று புகழ் மயக்கமும் இருந்தது ஐயா வாழ்க வளமுடன் கேட்கலையா

திருவற்றூரில் தான் பரஞ்சோதி மகாரிடம் நெடுஞ்சாலையில் அங்கு நான் தீட்சை வாங்கினேன் எனக்கு தெரியும் திருவரு திருவொற்றூரை பற்றி அங்கு உங்கள் இல்லத்தில் மன்றம் இருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி சொன்னாங்க நான் கூடுவாஞ்சேரியில் வாழ்ந்த காலத்தில் நானே எல்லார் வீட்டிற்கும் சென்று யாருக்கெல்லாம் தீட்சை தர வேண்டுமோ என்று அங்கெல்லாம் சென்று நானே இரண்டரை ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு தீட்சை தருவேன் திண்ணையில் அமர்ந்து கொண்டு உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க போல இருக்கு அப்ப திண்ணையில் அமர்ந்து கொண்டு எல்லாத்தையும் கையில ஸ்வீட்டும் ஜோல்னா பையில் மாட்டிக்கொண்டு ஸ்வீட்டும் வெல்லம் கொண்டு போய் நோட்டோ பேனா கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபாய் என் கணக்கில் போட்டு நான் அவர்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு சைக்கிள்ல போவே ஜோல்னா பைய மாட்டிக்கொண்டு என்கிட்ட சொன்னது அவர் மாட்டிக்கொண்டு ஆனா அந்த தொண்டு நான் செய்யும் பொழுது கூட ஊர் மக்கள் என்னை பாராட்டவில்லை அந்த ஊர் மக்கள் கூறினார்கள் என்னங்கய்யா கேட்குதுங்க நல்லா கிளியரா தான் இருக்கு கேக்குதுங்க வாழ்கடம் அப்ப சாமி சொன்னாங்க கூடுவாஞ்சேரி மக்கள் சொன்னாங்கம்மா என்னை பார்த்து ஹம் சோழியும் குடுமையும் சும்மா ஆடாது வேதாத்திரிக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு லாபம் இருக்கு என்று என்னையே கிண்டல் பண்ணிய காலமெல்லாம் உண்டு ஆக நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் போற்றுபவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் நம் கடன் பணி செய்து கிடப்பதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே நல்ல தொண்டு செய்யுங்கம்மா நால்வர் வந்து சென்ற இடம் திருவற்றியூர் பட்டினத்தடிகள் சமாதி பெற்ற தளம் திருவொற்றியூர் என்று எனக்கு ஆறுதல் கூறி என்னை வீட்டிற்கு அனுப்பியவர் அருட்தந்தி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆக அப்ப எண்பத்தி ஒன்பதில் வாழ்க வளமுடன் கிடையாதுங்க இப்பதான் பட்டி தொட்டி எல்லாம் அருட்டந்தையின் வாழ்க வையகம் தாரக மந்திரம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது போல இது எண்பத்தி ஒன்பதில் அது போல தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மனைவி நல வேட்பு விழா நடக்கும் பொழுது அருட்டந்தை அவர்கள் ஸ்டேஜ்ல எண்பத்தி நாலு வயது அம்மா அம்மாவுக்கு எண்பது வயது ரெண்டு வரத்தை கூறி இன்னும் ரெண்டு கருத்துக்களை கூறி சுவாமிஜி அவர்கள் நம்மை அழவைத்த காலம் மூன்று முறை அப்போ அந்த முதல் முறை தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மனைவியின் மேன்மையை சொல்லி ரெண்டு முறை ஹலோ ஒரு வேற போன்ல வர நீங்க பேசுங்கம்மா சரியா இருக்குங்கம்மா சரியா இருக்கு வாழ்க வளமுடன் அப்ப வந்து சுவாமிஜி அப்போ அதை மனைவியின் பெருமையை சொல்லி ரெண்டு மூணு சொன்னாங்க அதுக்கெல்லாம் ஓங்கி தேம்பி தேம்பி அழ நாங்களெல்லாம் திரை சுவாமிஜி டோன்ட் திரை சுவாமிஜி உமா சொல்ல அருட்டந்தியின் விசும்பல் சத்தம் அடங்குவதற்கு பத்து நிமிஷம் ஆச்சுங்க கண்கூடாக நாம் பலர் அதில் கலந்து கொண்டு இருப்போம் ஒன்று இரண்டாவது நிகழ்ச்சி தொண்ணூத்தி ஆறில் கும்பகோணத்தில் அருட்தந்தை அவர்கள் முதல் பிரம்மஞான பயிற்சி ஏற்பாடு செய்தது பெரிய ஒரு மண்டபத்தில் காலையில் எழுந்து குளித்து நாங்கள் அனைவரும் வெள்ளாடை அதாவது வெள்ள சேரி வெள்ள பிளவுஸ் இருக்கிறோங்கல்லாம் சுவாமிஜி வெள்ளை வெள்ளையா உடை அணிந்து அப்படியே ஊர்வலமாக நான்கு ஐந்து தெருக்களில் நாங்கள் அனைவரும் சுவாமிஜியின் தலைமையில் ஊர்வலமாக வந்தோம் ஊர்வலமாக வந்து சாமிஜின் கையில் ஒரு வெள்ளை புறா தந்தார்கள் அந்த வெள்ளை புறாவை அப்படியே நாங்க சாமிஜி பறக்க விட்டு அப்புறம் அப்படியே திருமண மண்டபத்திற்கு சென்று சாமிஜி பிரம்மஞ்சான பயிற்சி முடிச்சுட்டு அங்க ஒரு உண்டியை வைப்பாங்க பெரிய குடம் பக்கெட்டு அதுல எல்லாரும் குரு காணிக்கை போடுவாங்க அப்ப சாமி சொன்னாங்க குரு காணிக்கை போடுறீங்க இந்த குரு ஒரு காணிக்கை கேக்குறேன் என் தட்டுல நீங்க போட்டு போங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சாமிஜி நாங்கெல்லாம் அப்படியே பாக்குறோம் அப்ப சாமி சொல்றாங்க இந்த தேவையில்லாத ஆறு குணம் இருக்கு பாருங்க அதை என்கிட்ட குடுத்துருங்க இதுல காசு போடுங்க மன்ற வளர்ச்சிக்கு அல்ல இந்த தேவையில்லாத ஆறு குணம் இருக்கு பாருங்க அதை என்கிட்ட கொடுத்துருங்க அதில் சினமும் ஒண்ணு இருக்கு வீட்டுக்கு போய் ஏதாவது உங்களுக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க நான் வந்து முன்ன நிற்பேன்னு இப்படியெல்லாம் அப்ப ஏன் தட்டுல போட்டீங்கன்னு உங்களுக்கு சொந்தம் சினத்தை ஒழித்தோமா ஒழிக்க முடியல பத்து கிட்ட இருக்கு என்ன அதைத்தான் சினம் தவிர்த்தல் என்று கொண்டு வந்தார்கள் அருட்தந்தை அவர்கள் ஆக இந்த இடத்தில் நம் கண்கள் நமக்கு கலங்கியது மனைவி நல வேட்பு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு அதற்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பேராசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டோம் அறிவித்திருக்கோயில் அந்த ரூம் தாமரைப்பு எதற்க அங்க போய் எல்லாம் உட்காந்துருக்கோம் சாமிஜி எஸ்கேயும் அப்புறம் வந்து நம்ம அழகரை ஐயெல்லாம் உட்காந்துருக்காங்க சாமிஜி எல்லா எல்லாரும் பேசி முடிச்சுட்டு சாமி சொல்றாங்க எங்களை பார்த்து இந்த உடம்புல உயிர் எத்தனை நாளைக்குதான் இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் நான் முடிக்க என் வேலையை நான் முடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உடல்ல உயிர் சிக்கி கொண்டிருக்கின்றது இந்த உயிர் என்னை விட்டு சீக்கிரம் வெளியே போச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும் இதைத்தான் நான் வேண்டுவதுன்னு சொல்லி முடிச்சாருங்க அழகர் எஸ்கே ஐயா எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க நாங்களும் அழ ஆரம்பித்தோம் பிறகு மாலை சாமிஜி வெளியே வந்த பிறகு நாங்கெல்லாம் கேட்டோம் சாமிஜி ரெண்டொழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்கம் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன்னு சொல்லிட்ட பிறகு இப்ப என்னெல்லாம் நீங்க அழைச்சிட்டு வெளியில போயிருக்கீங்களே சாமிஜி அப்படின்னும் பொழுதுதான் அருட்தந்தை அவர்கள் கூறினார்கள் ஆ ஆமா நானு தெரியாம கூறிட்டேன் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த கருத்தை நான் சொல்லிட்டு போனேனே தவிர மற்றபடி வேற ஒண்ணு இல்லமா இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் என்று அருட்தந்தை அவர்கள் அன்று எங்களிடம் கூறியது ஆக இப்படி பார்த்தோன்னு சொன்னா எவ்வளவோ கருத்துக்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆக தாங்கி குடும்பத்தையும் தாங்கி நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நமக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் அவர்களின் அயராத உழைப்பு நாம் அனைவரும் அதை சிர சிரமேற்கொண்டு அருட்டந்தை அவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுகின்றாரோ அது செயலுக்கு கொண்டு வந்தவர் அருட்டந்தை அவர்கள் தனி மனிதன் அமைதியின் மூலமாகத்தான் உலக அமைதி கிடைக்கும் என்று தொண்ணூத்தி ஐந்து வயது வரை வாழ்ந்து வழிகாட்டியவர் நமக்கு சொல்வது எல்லாருக்கும் எளிது ஆனால் சொன்னபடி நடப்பது அரிது என்பார்கள் நம் குரு தான் உருவாக்கிய மனவள கலையை முதலில் தன் குடும்பத்தில் பயிற்சி செய்துதான் வெற்றி கண்டு நமக்கு கொடுத்தார்கள் வீட்டின் விரிவே வியனுலகம் இன்னும் சாமி சொல்வாங்க தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதித்தால் கேட்போரும் தர்மத்தை கேட்டுக்கொண்டே தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இன்றைய தலைமுறைக்கு அவர்கள் கூறும் எச்சரிக்கை சுவாமிஜி திருந்திடு அனைவரையும் திருத்திடு சீரிய பண்பாம் ஒழுக்கத்தால் ஆக என்ன பேசினாரோ அது செயலுக்கு கொண்டு வந்தவர் அருட்டந்தி அவர்கள் பாமர மக்களின் அத்வைத ஞானி அருட்டந்தி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மக்களுக்கு ஒழுக்கத்தை போதித்த உத்தமர் நமது குருபிரான் அவர்கள் மனவளக்கலை அன்பர் யாரும் தவறு செய்ய முடியாது ஏன் மனசாட்சி அவர்களுக்கு பேசும் கர்மயோகத்தை போதித்த கர்மயோகி அருட்தந்தை மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எனும் மந்திரத்தை கற்றுக் கொடுத்த மகான் அருட்தந்தை அவர்கள் கிராம மக்களுக்கும் இறைநிலை வேண்டும் என உணர்த்திய மகான் சீர் செய்த பண்பாடு வேண்டும் என நினைத்த சிந்தனையாளர் நமது குரு பெண்களுக்கு தவத்தையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் இந்த நாளுக்கும் பட்டியல் போட்டு சீரமைத்த ஒரு சிந்தனையாளர் என்றும் நமக்கு உணர்த்திய பண்பாளர் வித்தகர் மனோ தத்துவ துறவுக்கு விளக்கம் சொன்ன மகான் மகான் ஒரே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகான ஒரு கவிதை உற்ற என்றால் தூய்மையான உற்ற உலகியலோடு ஒழுகி இல்லறம் ஆற்றி பெற்ற அறிவின் உயர்வே பெரும் துறவு மற்ற வழி முற்றாத காயதனை மூடி வைத்தே கனிய பெற்றது மூடி என்ன பழுக்க வைக்கிறோம் இல்லையா அது போல தானாக கணிய வேண்டும் துரியாதித தவத்தை நமக்கு அழித்த மகான் அவர்கள் மீண்டும் வரையிருந்த சதி திட்டத்தை போக்கியவர் அருட்தந்தை அவர்கள் குடும்ப அமைதிக்கு வித்திட்ட மகான் அவருக்கு பிடித்த சப்ஜெக்ட் எதுன்னு சொன்னா சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் ஆக அவருக்கு அவருடைய வாழ்நாளில் ஏற்பட்ட சினம் என்னன்னு சொன்னா ரெண்டே முறைதான் இவை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சாமிஜி வந்திருக்காங்களேன்னு நாம உணர்ந்தோன்னு வச்சுக்கோங்க இன்று நாம் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் தொண்டு செய்ய இது நமக்கு ஒரு ஊக்கமாக கிடைக்கும் ஆக சாமிஜி சொன்னது சுட்ட செங்கல்ல எழுதுற விட களிமண்ல எழுதுங்கன்னு சொன்னாங்க இளைஞர்களுக்கு போங்க ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்க கல்வி என்பது என்ன தான் கற்றுக்கொண்டவை அனைத்தும் வாழ்க்கை வாழ்க்கைக்கு உதவுகின்றதோ அதுதான் கல்வி என்றார் விவேகானந்தர் அவர்கள் எந்த நாடு இளைஞர்களுக்கு வாழ்க்கை கல்வியை காலம் தவறாமல் போதித்து வருகின்றதோ அந்த நாடு எல்லா துறைகளிலும் முன்னேறும் மனிதர்களை மா மனிதர்களாக உருவாக்கும் திட்டம் நமது பட்டய கல்வி மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா சிந்திக்க தெரிந்தவன் மனிதன் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு ஒரு வழிகாட்டு எதுன்னு சொன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பட்ட படிப்பு வேறு பட்டய படிப்பு வேறு பட்ட படிப்பு நாமெல்லாம் பிஏ எம்ஏ ஸ்கூல் காலேஜில பட்டய படிப்பு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டாக்டரேட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி ஆகிய இவை அனைத்தையும் மாணவர்களுக்கு கல்வி சேரணும்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்லையும் போய் சென்று நாம் அனைவரும் இந்த விதையை நுழைத்தால் அந்த கல்வியின் மூலமாக மாணவர்கள் சமுதாயம் முன்னேறினால் மாணவர்கள் எங்கு செல்லுகின்றார்களோ அந்த எல்லா இடத்திலேயும் மனவளக்கலை மன்றங்கள் அங்கங்கு பெருகும் இதுதான் நாம் அனைவரும் அவருக்கு செய்யக்கூடிய குரு காணிக்கை அப்ப குரு காணிக்கை என்னன்னு சொன்னா கற்றதை நாலு பேருக்கு சொல்லுங்க ஒரு காட்டுல ஒரு ஒரு ஆசிரமோ அல்ல ஒரு குரு ரெண்டு சீடர்கள் வந்து எல்லா கல்வியும் கற்றுக்கொண்டார்கள் கிளம்பும் சாமி சொல்றாங்க நீங்க போயிட்டு வாங்கப்பா நாலு பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த குரு அந்த ரெண்டு பிள்ளைகிட்ட சொல்லும் பொழுது ரெண்டு பிள்ளைகள் சொல்றாங்க குருவே நான் உங்களுக்கு ஏதாவது காணிக்கை அளிக்க வேண்டும் குரு காணிக்கை அப்ப குரு சொல்வாருங்க நானோ காட்டில் ஒரு யோகி கிடைக்கும் கனிகளை உண்டு நல்ல யோகி உண்மையான யோகி ஆக உண்மையான மகான் ஆக கிடைக்கும் பழங்களை கொண்டு நான் உண்டு பிழைத்துக் கொண்டு இருக்கின்றேன் தவம் செய்து எனக்கு எந்த காணிக்கையும் வேண்டாம் போயிட்டு வாருங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள் கேட்பதாக இல்லை இல்ல சாமி என்னால முடிஞ்சது நான் கொடுக்கிறேன்னும் போது பல முறை தட்டி அனுப்பினார் அவர்கள் கேட்கும் மாதிரி இல்லை அப்புறம் குரு சொன்னாருங்க யாருக்கும் உதவாத காய்ந்த இலை சருகை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய காணிக்கை காணிக்கைன்னு ரெண்டு பேரும் வெளியே வராங்க என்ன சாமிஜி இப்படி கேட்டாரு காட்டுல எவ்வளவோ சருகுகள் ஹம் நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பேசிக்கொண்டே வெளியில வரும் பொழுது ஒரு இடத்தில் குவித்து வைத்துள்ளார்கள் காய்ந்த சிறுக சருகு இலைய நேர போனாங்க அள்ளும் பொழுது யாரது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருங்க ஐயா இந்த சருகு எங்களுக்கு வேணும் ஒண்ணுக்கு உதவாத சருகு தானே யார் சொன்னது இது எங்கள் நிலத்தில் உரத்திற்கு வேண்டும் சென்று வாருங்கள் அப்படின்ட்டாருங்க ஐயோ இது உதவும் போல இருக்கே சாமி சொன்னது யாருக்கும் உதவாத இலை சனுகுதானேன்னு மறுபடியும் அப்படியே போறாங்க போகும்பொழுது மூன்று பெண்கள் பேசிக்கொண்டு அந்த இலைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப அதை அவர்கள் அள்ளும் பொழுது மூன்று பெண்ணும் சொல்றாங்க யார் அதை அள்ளுவது இது மருந்தை தயாரிக்க எனக்கு வேண்டும் உணவு தயாரிக்க எனக்கு வேண்டும் நிலத்திற்கு உரமாக்க எனக்கு வே உரமாக எனக்கு வேண்டும் சென்று வாருங்கள் இது உதவும் சருகுன்ட்டாங்க பிறகு அவர்களுக்கு அதிர்ச்சி அப்படியே தண்ணி தாகம் ஓடையில் அந்த ஆற்றில் நீரை குடிக்க கை வைக்கும் நாலஞ்சு இலைகள் அப்படியே மிதந்துட்டு வருது அப்ப இந்த தம்பி ரெண்டு பேரும் போய் அந்த ரெண்டு இலையை உதவாத சருகு பதந்துட்ட போது இல்லையா அந்த சருகு அப்படி எடுக்க எடுக்கும் பொழுது அதில் அந்த இலைக்கு மேல் உள்ள எறும்பு கையை நன்றாக கடித்து விடுகின்றது ஆ அப்படின்னு அவன் கத்தும் பொழுது அந்த எறும்பு சொல்லுது இந்த இலை எங்களுக்கு படகாக நான் உபயோகித்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் சென்று கொண்டிருக்கின்றோம் இதை யார் எடுப்பது என்று நான் கடித்தேன் என்று அந்த எறும்பு சொன்னதான் பிறகு வெறுங்கையோடு குருவோடு குருவிடம் வந்து ஐயா ஒரு இல கூட உதவாது இல்லை எல்லாமே உதவுகின்றதுன்னு சொன்னார்களாம் சீடன் குருவிடம் அதே போலத்தான் குருபிரான் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் என்னால எந்த பிரயோஜனம் இல்ல குடும்பத்துக்கும் இல்ல நாட்டுக்கும் இல்ல யாரும் எதுவும் சொல்லாமல் ஒவ்வொரு ஆன்மாவும் படைக்கப்பட்ட உயிர்கள் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்று சொல்வது போல எல்லா ஆத்மாக்களும் ஐஏஎஸ் கலெக்டரா போ நீ வந்து டீச்சரா போ நீ ஆன்மீகத்தில் ஒரு பேராசிரியராக வா நீ ஒரு அறங்காவலர் அறங்காவலர்கள் பொறுப்பாசிரியர் இல்லைன்னா மன்றமே கிடையாது போனவாறு ஐயா பேசும்போது ரெண்டும் இரண்டு கண்கள் என்று கூறுவார்கள் ஆக நீ அரங்காவலராக மாறு நீ பொறுப்புள்ள ஆசிரியராக மாறு நீ பேராசிரியராக மாறு என்று ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இறைவன் போட்ட கட்டளை நாம் ஆண்டு உயிரும் லேசானது கிடையாது ஆக அந்த குரு சொன்னாராம் கற்றதை நாலு பேருக்கு சொல்லுங்க இதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய குரு காணிக்கை என்றாராம் அந்த குரு காணிக்கை தான் அருட்டந்தை அவர்கள் நம்மை கேட்பது கற்றதை நாலு பேருக்கு சொல்லுங்க நான் சொன்னதை நீங்கள் அப்படியே சொன்னால் நீங்கள் ஒரு ஆசிரியர் நான் சொல்லாத கருத்துக்களை நீங்கள் இணைத்து நல்ல கருத்துக்களை நான் சொல்லாத நல்ல கருத்துக்களை நீங்கள் இணைத்து சொல்லுகின்றீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேராசிரியர் ஆக மாணவர் சமுதாயம் திறம்பட வெளியில வரணும்னு சொன்னா பட்டய படிப்பு இன்னைக்கு எல்லா தலைவர் முதல் எல்லாருமே ரெண்டு பேரையாவது சேருங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மாணவர் சமுதாயம் மேலே வர வேண்டும் மாணவர் சமுதாயத்தை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இதோடு முடித்துக் கொள்ளுகின்றேன் அந்த மூன்று பிரிவு என்னன்னா முதல் தலை இடை மாணாக்கர் தாமே அழகான ஒரு கவிதை அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே இல்லி குடம் எருமை ஆடு அன்னார் தலை இடை கடை மாணாக்கர் தாமே நீரிலே இருந்து பாலை பிரித்து மாணவர்கள் நல்லதை எடுக்க வேண்டும் தீயதை மறத்தல் வேண்டும் ஆ பசு இரண்டாவது கிடைக்கும் பொழுது மேய்ந்து சாப்பிட்டு நிழலில் படுத்து திரும்பவும் வயிற்றில் இருந்து எடுத்த அசை போடும் இது போல இந்த ரெண்டு பேரும் முதல் தர மாணவர்கள் அதுபோல மாணவர்கள் பள்ளியில் படித்ததை வீட்டில் அமர்ந்து நினைத்து பார்த்து மேலும் படித்தல் மூன்றாவது பூமி உழுது கஷ்டப்பட்டால்தான் அழகாக படிக்க படிக்கத்தான் இரண்டாம் தர மாணவர்கள் கிளி சொல்லியதை கொடுத்ததை அப்படியே திரும்ப சொல்லும் சிந்தனை ஆற்றல் இல்லாமல் சொல்லி கொடுத்ததை மக்க பண்ணி படித்து மாக்கி எடுத்தல் நாளைக்கு மறந்து விடும் ராமாராமான் சொன்ன கிளி பூனையை பார்த்த உடனே கி கி கீன்னு கத்தோம் இல்லையா ஆக ஐந்தாவது இல்லி குடம் ஓட்டை குடத்தில் நீர் நிரப்ப நிரப்ப வழிந்து காலியாக விடும் சில பேருக்கு என்ன சொன்னாலும் ஏறாது அவர்களுக்கு காய வேண்டும் ஆக எருமை தண்ணீர் தெளிவாக இருந்தாலும் கலக்கித்தான் குடிக்கும் சேற்றில் தான் படுத்து கொள்ளும் ஆக எருமை இது கடைமானவர்கள் ஆடு ஓரிடத்தில் நின்று மேயாது இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மேயும் இது ஆடு இது கடைத்தரமானவர்கள் ஆக தலை இடை கடை கடையும் இடையும் தலைக்கு தலை மாணவர்களாக திகழ வேண்டும் என்றால் ஆன்மீக கல்வி உள் உணர்வு கல்வி பட்டய கல்வி நம் இளைஞர்களுக்கு வேண்டும் அதற்கு நாம் பாடுபடுவோம் ஆக அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே இல்லை குடம் எருமை ஆடு அன்னார் தலை இடை கடை மாணாக்கர் தாமே என்று சொன்னது போல அருட்தந்தை அவர்கள் கருத்துக்களை நாம் ஏற்று சிற கொண்டு நாம் அனைவரும் தொண்டு செய்வோம் கொண்டு வந்தவினை தொண்டு செய்தால் செல்லும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இணங்க நாம் அனைவரும் தொண்டு செய்வோம் அதற்கு ஒரு சிறந்த அத்தாட்சிதான் மன்றங்களின் மூலமாகத்தான் தொண்டு செய்ய முடியும் என்று ஒரு முறை சுவாமிஜி வேணுமா டக்குன்னு எங்கிருந்து ஆசிரியர்கள் என்று கூறுவதற்கு ஒரு சங்கம் நமக்கு வேண்டும் கடைசியில மார்ச் சமாதி அடையும் பொழுது டிசம்பர்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களை நான் சதையும் எலும்புமாக பார்க்கல இரத்தமும் சதையும் எலும்புள்ள நாம் பார்க்கல நீங்கள் தான் வருங்காலத்தில் என்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அங்கங்கு பரப்பக்கூடிய சந்தன மரங்களாக நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் என்று கூறினார்கள் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அது போல சந்தனம் கொடுக்கிற கையும் மணக்கும் வாங்குற கைகளும் மணக்கும் அந்த சந்தனை மரத்தை போல நாம் அனைவரும் செல்லுமிடமெல்லாம் சிறக்க வேண்டும் என்று கூறி மனிதன் என்ற உருவிலே மக்களுண்டு மக்களுண்டு மனமறிந்த தேவருண்டு மதி நிலைத்த மனிதனுண்டு மனமறிந்து மன இதமாய் மக்களுக்கும் மக்களுக்கும் மனம் உவந்து தொண்டாற்றும் மா முனிவோன் முழு மனிதன் முழு முழு மனிதனாக நாம் அனைவரும் மாறுவோம் கற்றிடுவோம் கற்றபடி வாழ்ந்திடுவோம் கருமைய தூய்மை கொண்டு என்று கூறி இதோடு என்னுடைய சிறிய உரையினை முடித்துக் கொள்ளுகின்றேன் வாய்ப்பினை நல்கிய திருவள்ளுவர் மண்டலம் அனைத்து அன்பர்களும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்